யோ நம்மள் முடி போயிருக்கான், நீ போய் பாரு. நான் ரசம் கிஸ்மா இருக்குது, பார்த்து பண்ணுங்க. எல்லா கலெக்டரும் நான் வரேன். அங்கேயும் போய் முன்ன மாதிரி நிற்காத. ஆ, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி இங்கே வேற என்ன கேள்வி கேட்பானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவனுங்களை வேற சமாளிக்கணும். தற்பொழுது மாணவியின் இறுதி சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல அரசியல் தலைவர்களும் வந்தமயம் உள்ளனர். ஆனால் இதற்கான காரணம் மாணவியின் மனநிலைமையா அல்லது அரசியல் சூழ்ச்சியா? நடா, ஐயா உங்ககிட்ட இன்ஸ்பெக்டர் ஏதோ பேசணுமா? சார் வணக்கம், உங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். வேற எங்கேயாவது? அந்த பொண்ணு லெட்டர் எழுதி செத்துருக்கா, அது உங்களுக்கு தேவைப்படுமேனு தான் பார்த்துட்டு போகலான்னு. பொண்ணு ஹேங் பண்ணிடுச்சு சார். அது என்னன்னு பாரு. அங்கே பாரு, வேற ஏதாவது மார்க் இருக்க செக் பண்ணு. சிக்னேச்சர் மார்க் இருக்கு பாருங்க சார். நோட் பண்ணிக்க. ட்ரெஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ எடுத்துட்ட? அதுக்கு இல்லை. அந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. சரி குடு சார். சரி பண்ணிக்கலாயா, குடியா. போன வாட்டியே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. சரிப்பா. அப்பா பத்திரமா போ.